வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பேபி ஃபுட்டு செய்கிறதுக்காக கடாயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு அணில் சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியாவை அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறேன். சேமியாவோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது கூட 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டை கொடுக்கறதுக்காக 2 டேட்ஸ் எடுத்து அதில் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு டேட்ஸை இது கூட சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ 125 ml அளவுள்ள கப்பில் பாதி அளவுக்கு பாலும் மீதி பாதிக்கு தண்ணியும் கலந்து இதோட சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டும்போது 2-3 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த ஃபுட்டை குழந்தைக்கு காலையில் அல்லது மதிய வேளையில் கொடுக்கறது நல்லது. இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா பசி தாங்கும், ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டும் கூட. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவை செஞ்சு கொடுங்க, ஆனந்தமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை பை.